ஒரு பொண்ணு பறி கொடுத்தவங்க எப்படி ப்ரோ அவங்க அரசியல் பண்ணுவாங்க? நம்ம இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா போராடுவாங்க, போராடி தான் ஆகணும், அதை சும்மா விடக்கூடாது அவங்களை. ஒரு பொண்ணு இறந்துருச்சுன்னா அந்த தாய்க்கு தான் அந்த வழியை பத்தி தெரியும், ஆனா அதை தெரிஞ்சிக்காத மற்றவங்கலாம் பேசுறாங்க, அது தப்பு. ஒரு மனநிலையே இல்லாத குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தை விட முடியாது, அதுக்கு போராடியே ஆகணும், கண்டிப்பா நீதி கிடைக்கணும் சார். அரசியல் ஆக்கணும், எல்லாமே அரசியல் ஆக்கணும். அரசியல் ஆக்கினாதான் அது அதுக்கான தீர்வு கிடைக்கும், இல்லாம கிடைக்காது. இறந்துட்டாங்க, அந்த அம்மா வந்து இறந்த பெண்ணோட அம்மா வந்து தன் பெண்ணோட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. பல கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, பல போராட்டம் நடத்திட்டாங்க. அவங்க முதலமைச்சர் சந்திச்சிட்டாங்க, முதலமைச்சர் சந்தித்து பல நடிகளன்ட்டு எதிர்கட்சி தலைவர் இன்னும் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லா கட்சி தலைவர்களும் சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆதரவு அவங்களாம் பேசினாங்கன்னா கொஞ்சம் வலுவாக இருக்கும்ல, அதனால் அவங்களெல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்குறாங்க, அவங்ககிட்டலாம் போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா எடுக்கிற இந்த முயற்சி வந்து சில பேர் எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து அரசியல் பண்ணுது, தன் பெண் இறந்த விஷயத்தில் இந்த அம்மா அரசியல் பண்ண பார்க்குது அப்படின்ட்டு அந்த அம்மா மேலே அவதூறு பரப்புறாங்க. அந்த அம்மாவோட அந்த அம்மா கைது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட யூடியூப்பில் சில பேர்லாம் வந்து என்னென்னா அந்த அம்மா மீது அவதூறு பரப்புறாங்க. அந்த அம்மா வந்து இந்த பெண்ணோட விஷயத்தில் அரசியல் பண்ணுறாங்க, அந்த அம்மா அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மோசமாக ஒரு பெண் போராடுறாங்க, குழந்தைய பறி கொடுத்த ஒரு தாய் போராடுறாங்க. அந்த தாயோட போராட்டத்தையே ரொம்ப கொச்சை விமர்சனம் பண்ணுறாங்க, அந்த அம்மாவோட கேரக்டர் சரியில்லைன்ற மாதிரிலாம் கூட சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்து பொண்ணு வந்து பாதுகாக்கணும், அவங்க அப்பா அம்மா தான் பாதுகாக்கணும், அவங்க கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருக்காங்க. இப்போ அவங்க அம்மா எப்படி ஒரு பொண்ணு பறி கொடுத்தவங்க எப்படி ப்ரோ அவங்க அரசியல் பண்ணுவாங்க? பொண்ணு காணாமல் போச்சுன்னா அவங்க தான் ப்ரோ எல்லாமே பண்ணுவாங்க. அதை பற்றி நினச்சி நினச்சி நான் வந்து மென்டலி ஆகணும்னு கூட சொல்லலாம். ஹாஸ்டலில் இருக்கப்போ ஒரு மாதிரி பயம் வந்து ஃபீவர்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவளை பற்றி அதை ரொம்ப டீப்பாக வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அவளை பற்றி அதை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஃபுல்லாக அவங்க அந்த ஸ்கூல் மேலே தான் தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க அதை பண்ணிட்டு மறைச்சிருப்பாங்க, அதை பற்றி தான் வருதும் சொல்லல. அந்த அம்மா போராடுறாங்களே, அந்த பெண்ணோட அம்மா போராடுறாங்க, அந்த அம்மாவோட போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க போராடுறது கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ எல்லா யாரோட அம்மா வந்தாலும் போராட்ட தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களோட பிள்ளை இல்லை, மற்றவங்களுக்கு அவங்க யாரோ இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைனால அவங்க போராட்ட தான் செய்வாங்க. அது அவங்க பண்ணுறது கரெக்ட் தான், அதில் என்ன ப்ரோ அரசியல் இருக்க போகுது? அவங்க பண்ணுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா நீங்கள் அதை எல்லாம் கேட்கணும். நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அது எதுவும் இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த பொண்ணு அவங்க அம்மா பண்ணுறது கரெக்டு தான், கரெக்டு தான். இப்போ வந்து இறந்து போன மாணவியுடைய அம்மா வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க இது தொடர்பாக. என் பெண்ணுக்கு நீதி வேணும், கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, 2 மாதம் கிட்ட ஆக போகுது, இதுவரை என் பெண்ணோட விஷயத்தில் வந்து ஒரு உண்மையான நீதி ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க நீதி கேட்டு போய் கூட அத்தனை அரசியல் வாதிக்கிட்ட ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன் அப்படி விட்டுறாங்கன்னு தான் தெரியல. அவ்வளோ முடிஞ்சிச்சு, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, நாங்களாம் வந்துட்ருக்கோம், இத்தனை பேரை தாண்டியும் போகணும், இவ்வளோ சொசைட்டியை பார்க்குறோம், நீங்களாம் அதை பார்த்துக்கிட்டோம்ல, அதனால் அவங்க பண்ணுறது கரெக்டு தான். நம்ம சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பில் பிரபலமான ஒரு அரசியல் பேச்சாளர் ஜெர்னலிஸ்ட்னு சொல்லி பேசுவார், அவர் பேர் சவுக்கு சங்கரன் பேர். அவர் வந்து இந்த பெண்ணை வந்து ரொம்ப பெரிய அந்த அம்மா விமர்சனம் பண்ணுறாரு. இந்த அம்மா வந்து ஒரு அவதூறு பண்ணுறாங்க, இந்த அரசியல் பண்ணுறாங்க, இந்த தன்னோட பெண் விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா கைது செய்யணுன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வைக்கிறாங்க. பொண்ணை வச்சுட்டு யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்க, அவள் இறந்துட்டா ஏன் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் எல்லாம் யாரும் பண்ணல, அவங்க பண்ணுறது கரெக்டு தான் சொல்லப்போனால். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க பண்ணுறது நியாயம் கிடைக்கும், ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கிற வரையும் நாங்கள் விட மாட்டோம். என்னத்தை சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு வந்த பிரச்சனை வந்து எந்த பொண்ணுக்கு வரும், அந்த பொண்ணு தான் எங்கே போய் எல்லாமே ஒரே பொண்ணு தான். அதனால் பண்ணது வந்து அவங்க அந்த ஹாஸ்டலில் பண்ண தப்பு தான், அவனுங்களும் முதல்ல சும்மா விடக்கூடாது, புரியுதா? பெற்றவங்க யாருன்னு அந்தமாரி செய்வாங்களா? சொல்லுப்பா, செய்தது வந்து அவங்க 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 பெரிய ஆளுங்க, அதனால் அவங்க பேர் வெளியே வரக்கூடாதுன்னு இவங்க மேலே பழி போடுவாங்க. என்ன எதையும் இவங்களை பார்த்து அவங்க இதெல்லாம் நோட் பண்ணி தான் இந்த பொண்ணு மேலே கை வச்சுக்கிறாங்க. சொல்லுங்கள், அவங்க அந்த நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கொலை வெறி தான் ஆகுது, அவங்கள நினச்சாலுமே கொலை வெறி ஆகுது. அந்த குழந்தைய வருஷம் ரொம்ப நாளாக குழந்தையில அந்த குழந்தைய பெற்றுருக்குறாங்க அந்த பொண்ணை, இது அவங்க வீட்டு பொண்ணு அந்த மாதிரி பண்ணுவாங்களா? சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான், பண்ணவங்களாம் சும்மா விடுவோம். அந்த பொண்ணு சாகுது, கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். பெற்றவங்க போகிறது தப்பே கிடையாது, யாராக இருந்தாலும் அந்த அம்மா இடத்துல யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போராடுவாங்க, போராடி தான் ஆகணும், அதை சும்மா விடக்கூடாது அவங்கள. அதான் ஒரு ஒரு பொண்ணா ஒரு பொண்ணா அவங்க பொண்ணுடைய அம்மாவா அவங்க பண்ணுறது அவங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாதுல்ல, பட் அவங்க போராடினா அதுக்கு கடைசி வரைக்கும் போராடலாம், தப்பு இல்லை. கரெக்டு தான் அவங்க பண்ணுறது, சரிதான் அவங்க பண்றது கரெக்டு தானா? கரெக்டு தான்.
அந்த பொண்ணுக்காக அவங்க பண்ணுறாங்க, அதில் அவங்க தப்பு இல்லை. அவங்க 10 மாதம் சும்மா பத்திடுறாங்க, அவங்க பொண்ணுக்காக அவங்க பண்ணுறாங்க. அவங்க எப்படி அவங்க பொண்ணு மேலே அவங்க நிறைய பாசம் இருக்கும், அதனால அவங்க பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னா அந்த தாய்க்கு தான் அந்த வலியை பற்றி தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சிக்காத மற்றவங்கலாம் பேசுகிறாங்க, அது தப்பு. அப்படி பேசக்கூடாது இல்லை அவங்களுக்கு. என்ன அதை பற்றி அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அவங்க பொண்ணு இறந்ததுக்கு நீதி கேட்குறாங்க, அந்த நீதியை நியாயமாக கிடைக்கணும். அதான் ஏதோ இது சதிதான் ஓகேங்களா. இது சதி செஞ்சு அவங்க பண்ணியிருக்காங்க, இது சதி தான். அது அது ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குமா மக்களுக்கு, அது மாதிரி இன்னும் நம்புகிறாங்க. அது வந்து ஏதோ ஒன்று செஞ்சு தான் மறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்பரை வச்சு சொல்ல முடியல, உண்மை வெளியே தான் நம்ப முடியும். அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் நம்ம போராடுறாங்க. ஆனால் நம்மளோட போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்தும் விதமாக அந்த பேசுகிறாங்க. சமூக வலைத்தளங்களில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள்லாம் நிறைய அரசியல் பிரச்சனை பேசுகிற நபர்கள்லாம் இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாகவும் அந்த அம்மாவுக்கு எதிராகவும் இறந்து போன மாணவிக்கு எதிராகவும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அந்த அம்மாவை அந்த போராடக்கூடிய தாயை வந்து ரொம்ப குணநலனை இது பண்ணுற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது, கைது பண்ணணும் முத கொண்டுலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன என் பொண்ணு எப்படி இறந்தது அதுக்கு நீதி வேணும் கேட்குறேன். அந்த தாய் சொல்கிறது தப்பே இல்லையா சார், கண்டிப்பாக நீதி கிடைக்கணுமே. அப்போ மர்ம சாவாக தானே இருக்குது, அது தெரிவிக்கணும்ல சார். அப்போ அந்த தாய் சொல்கிறது தப்பே கிடையாது, கண்டிப்பாக அந்த தாய் போராடுறது உண்மை தான். ரொம்ப அப்படி போராடக்கூடிய தாயே வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறாங்களே, அந்த விமர்சனம் பற்றி எப்படி பார்க்குறீங்களா? அந்த விமர்சனம் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ விமர்சனம் பண்ணுறது அவங்க பண்ணுறது தப்பு தான், ஆனால் அந்த தாய் போராடுறதா உண்மை, அவங்க பண்ணது தப்பு தான். அப்படி சொல்கிறது தப்பு சார், தப்பு, உண்மையிலே தப்பு. ஒரு தாயின்றவங்க எப்படி வந்து தாயின்றவங்க அதை எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு மனநிலையே இல்லாத குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை விட முடியாது, அதுக்கு போராடியே ஆகணும். கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் சார், கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். அந்த அம்மாவோட போராட்டத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? அது தப்பு, அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. அவங்களுக்கு வந்து உதவி தான் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார், அது உண்மையிலே தப்பு. அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அவங்க பணக்காரா இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும், உயிர் ஒன்று தானே, ஆ உயிர் ஒன்று தான். இப்போ அது குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும். அதனால் ஒரு தாயாக இருந்து நான் சொல்கிறேன், அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். 10 பேர் சப்போர்ட் இருந்து அவங்க வந்து போராடினாங்கன்னா கூட 2 பேர் போராடுவாங்க. அவங்க வந்து தனியாக போராடுறதுனால கூட இருந்து போராடுறதுக்கு ஆள் இல்லாததுனால அவங்க வந்து வீக்னஸ்ஸாக நினைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நான் நீதி கிடைக்கணும் சார். அவங்க வந்து ரோட் அதாவது அவங்களுக்கு மக்களோட ஆதரவு கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இதை வந்து உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க மேலே வந்து தனிப்பட்ட ரீதியில் அவங்களோட கேரக்டரைசேஷனை வந்து இது பண்ணுறது அசோசியேஷன் வந்து சொல்லப்போனால் பெரியாருக்கு அவருக்கு இவ்வளோ வயசில் சின்ன பொண்ணு தேவையா? இதே மாதிரி எல்லாமே இப்போ ஏசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா ஒரு காதலி இருந்தாங்களா? இதே மாதிரி ஒரு பெரிய மக்களோட இதை உடைக்கணும்னா, பிம்பத்தை உடைக்கணும்னா அவங்களோட குணநலன் சரியில்லை, முக்கியமாக பாலியல் ரீதியாக அவங்களோட பாரு இந்த குழந்தை அவங்களுக்கே பறக்கலை, அவங்க அப்பா வேற. இதே மாதிரி பண்ணால் அது உடஞ்சி போயிடும். அதாவது இது தெள்ள தெளிவாகவே தெரியுது, அந்த தற்கொலையோ கொலையோ தெள்ள தெளிவாகவே தெரியுது. அதில் பெரிய அரசியல் இருக்குது, பெரிய முதலாளித்துவத்தோட பங்களிப்பு இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது. அதுதான் பார்க்குற மாதிரி இருக்காது சார். இப்போ இந்த பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியாக யூடியூப்பில் பிரபலமான ஒரு பேச்சாளர் அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒருத்தர் பேசுவார். இப்போ சமீபத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, அந்த அம்மா வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சந்திக்கிறது, அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறது மூலமாக இந்த பெண்ணோட விஷயத்தில் பெரிய அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவை கைது பண்ணுன்ற அளவு கூட அவர் வந்து ஒரு கருத்து வச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உலகத்தில் எல்லாமே அரசியல் தான். நீங்கள் பொது வெளிக்கு எது வந்தாலும் அது அரசியலாக்கப்படும். இந்த மாணவி மரணம் அரசியலாக்குனது தான் இவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லாமே அதாவது ஜனநாயகத்தோட 3 தூண்களும் இல்லை, மீடியாவே எப்படி நேஷ்னல் மீடியாலாம் எப்படி பேசுதுன்னு நமக்கு தெரியும். எல்லாமே ஒரே அதாவது சொல்லப்போனால் எனக்கு ஏதோ ஒரு சுதந்திர இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. இதில் எல்லாமே அரசியலாக்கப்படம் போச்சுல, இதுவும் அரசியலாக்கப்படுறதான் உண்மை. அது அரசியலாக்கப்படுறது இப்போ எனக்கே அரசியல் ஒரு எதுக்கு எல்லாருமே ஒரு சினிமா ஸ்டார் வந்து அரசியலுக்கு போகிறாங்க?
அரசியலுங்கிறது பெரும் பணத்துக்கு பாதுகாப்பு தரும்னு நினைக்கிறாங்க, அதனால் அரசியல் போகிறாங்க. ஸோ எல்லாமே அரசியலுங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு வளையம்னு நினைக்கிறாங்க. இதுலேயும் அவங்க வந்து அரசியல் தலைவரை பார்க்க பார்க்க பின்னாடி இருக்கிற பெரிய அரசியல் இதுக்கு அந்த கொலையோ தற்கொலையோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் உடைப்படும் அப்படின்னு அந்த அம்மா பார்க்குறதுல என்ன தப்பு. இப்படி தான் பேரறிவாளனோட அம்மாவும் எல்லா அரசியல் தலைவரை பார்க்கும் போச்சுல தான் ஒவ்வொரு மக்களோட பங்களிப்பு அது பேசப்படும், தலைவர்கள் பேசுவாங்க. அதுக்காக அரசியல் பார்க்குறதுல எந்த வித தப்பும் இல்லை. அரசியல் ஆக்கணும், எல்லாமே அரசியல் ஆக்கணும். அரசியல் ஆக்குனா தான் அது அதுக்கான தீர்வு கிடைக்கும், இல்லாமல் கிடைக்காது.